ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 8 எபிசோடு 172 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே மீட்டிங் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. காமா பூண்டா கண்ணை முழிக்கவும், நல்ல வேலை நீ முழிச்சுக்கிட்டேன் பாரு காமா மாறு, எனது கிரேட் லார்ட் எல்ட்ரான்ட் ஷாக்காவார் காமா பூண்டா, உன்னை அப்படியே விட்டுருந்தா உன்னோட லைஃப் டேஞ்சர்ல மாட்டிருக்கும் பாரு காமா மாறு, நான் உங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கேன்ட்டு காமா பூண்டா தண்ணி ஊத்தவும், உடம்பு சரியில்லைனாலும் காத்திருக்க முடியல இல்லையான்னு சொல்லி கேட்பாரு காமா மாறு, இது என் வழியை குறைக்கும்ட்டு நருட்டோவை பத்தி கேட்பாரு காமா பூண்டா, உண்மையான பெயினோட பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லவும் காமா பூண்டா என்ன பேசிக்கிட்டு இருக்கானான்னு கத்துவாரு. ரெண்டு சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸியும் நேருக்கு நேரு இருக்கானுங்க, இது எப்படி செட்டில் பண்ண போறாங்களோ ஆச்சரியமா இருக்குன்னு பாரு காமா மாறு. நருட்டோ நாகட்டோ கிட்ட உங்களோட கதைகளை சொல்லுங்க, அதை கேட்டு நான் என் கடைசி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன்பா. நாகட்டோ அப்படின்னா சரி, நான் எங்களோட வழியை பத்தி சொல்றேன்பா, கோனான் இதுக்கு ஒத்துக்க மாட்டா, இவன் கதை எங்கேயே முடிச்சிடலான்பா. நாகட்டோ நான் அவனோட ரெஸ்பான்ஸ் கேட்க விரும்புறேன், அதுன்னு மட்டும் இல்லாம இவன் அவ்வளவு ஈஸியா தோக்கடிக்க முடியாது, வெறும் ஒருத்தனா இருந்து ஆறு பெயினோட கதையை முடிச்சு வந்து இங்க நிக்கிறான்னு கோனான் கிட்ட சொல்லிட்டு ரெண்டு மூமெண்ட்ஸ் என்னோட கிரேட்டஸ்ட் பெயினை டிஃபைன் பண்ணும். ஒன்னு என் பேரண்ட்ஸோட மரணம், இடன் ரெயின் வில்லேஜ் கிரேட் நேஷன்ஸோட வார்ல மாட்டினது, பேட்டில் ஃபீல்டா மாறினதுன்னு சொல்லும் போது பிளாஷ்பேக்ல காட்டுவாங்க. நாகட்டோ அவன் பேரண்ட்ஸ்க்கு நடுவால ரொம்பவே பயந்து இருப்பான். இந்த இடத்துக்கு வந்த ஷினோபிஸ் சாப்பாடு கிடைச்சிச்சுட்டு நாலு நாளுக்கு அப்புறம் இப்பதான் சாப்பிடறோன்ட்டு, இல்ல மூணு நாளுக்கு அப்புறம் இப்ப சாப்பிடறோன்ட்டு மற்ற இடத்துல அப்புறம் சர்ச் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும் போது நாகட்டோ ஓடாப்பா இதான் நமக்கான சான்ஸ் தப்பிச்சு போயிடலான் பாரு, அவங்க நம்மளை பார்த்துட்டு என்ன ஆகுறது எனக்கு பயமா இருக்குன்பா. நாகட்டோ கவலைப்படாத அமைதியாரு, நம்ம போயிடலான் பாரு. ரொம்பவுமே அமைதியா போயிட்டு இருப்பாங்க. நாகட்டோ ஒரு பாட்டை தட்டி விடவும் சவுண்ட் கேட்டு யாரு இருந்தா பாக்க வருவாங்க. நாகட்டோட அப்பா அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடட்டும்ட்டு இவங்களை டிஃபென்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. லீஃப் ஷினோபிஸ் எதிரிகள்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாகட்டோட அம்மா நீ ஓடினு சொல்லிட்டு இருக்கும் போதே லீஃப் சேர்ந்த இன்னொரு ஷினோபி அவங்கள கொண்டு இருப்பான். இதை பார்த்து நாகட்டோட அப்பா செம டென்ஷன் ஆயிருவாரு, ஃபைட் பண்ணும்போது அவரையும் கொண்டுருவாங்க. நாகட்டோ அழுக ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்துட்டு அவன் சின்ன பையன் தான் அப்படின்பாங்க, இவங்களை எதிரிகள் நினைச்சு தப்பா கொண்டுட்டோன்ட்டு இது எப்படி நடந்துச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும். இந்த இடத்துல தான் நாகட்டோ ஃபர்ஸ்ட் டைமா லீஃபோட ஹெட் பேண்டை பார்த்திருப்பான். வார் ஜோன்ல சிவிலியன்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல, என்ன மனுச்சர் குழந்தைன்பா. நாகட்டோட கோவம் வெறியாவே மாறிடும், ரினேகன் வந்திருக்கும் பயங்கரமா கத்துவான். நாகட்டோ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பார்க்கும் போது அந்த ரெண்டு லீப் ஷினோபிஸ்மே அவன் முன்னால இறந்து கிடப்பாங்க. இது எப்படி ஆச்சுன்னு ஷாக்காவான், அவன் அம்மா அப்பா இறந்து கிடக்கிறத பாத்துட்டு கதறி எழுதிருப்பான், என்னோட அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணமே ஹிடன் லீப் ஸ்டார்ட் பண்ண வாருனாலதான், அந்த மொமெண்டோட வழியை நான் மறக்க மாட்டேன், நான் இன்னைக்கு வரைக்கும் அதை தாங்கிக்கிட்டு இருக்கேன், அந்த வழிதான் வெறுப்பா மாறுச்சு, அப்புறம் அதுவே என்னோட பவர்ஸ வெளியே கொண்டு வந்துச்சு, அந்த ரெண்டு ஷினோபிஸையும் நான் தான் கொண்டேன்னு லேட்டரா தான் உணர்ந்தன்பான். அவனோட அப்பா அம்மாக்கான ஃபியூனரல பண்ணிட்டு நாகட்டோ ரெண்டு பேத்துக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புவான். சோறு இல்லாம என்னோட வீட்டை விட்டு கிளம்பினான்பா, கடைசியா அந்த பிரெட் பீஸையுமே சாப்பிட்டு கிளம்புவான். பர்சனலா என்னோட தாட்ட சொல்லணும்னா பசிங்கிறது ரொம்பவுமே கொடுமையானது. நாகட்டோ பசிமயக்கத்துல விழுந்துருவான், என்னால இதுக்கப்புறம் நகர முடியாதுன்பா. ஒரு டாக் அவனை நக்கவும் எந்திரிச்சிருவான், அந்த டாகுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு நீ மட்டும் என்ன எழுப்பினா கண்டிப்பா நான் செத்துருப்பேன்பா. நாகட்டோ ஒரு கேவுக்குள்ள உட்காந்து இருக்கும் போது அந்த டாக் அவன் கூட தான் இருக்கும், அவனை போய் தொடும் போது அது கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கட்டி புடிச்சிட்டு நீ என்ன ஃபாலோ பண்ணி வந்தோம், உனக்குன்னு கொடுக்க எங்கிட்ட எதுவுமே இல்ல, எங்கிட்ட சாப்பிடறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லைன்ட்டு அழுவான். இதுக்கப்புறமா நாகட்டோ ஒரு வீட்டுல அப்ரோச் பண்ணி கேட்பான், எனக்கு ஷேர் பண்ற மாதிரி ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்களேன்னு சொல்லி. அந்த பர்சன் இது வார் டைம்ங்கிறனால எங்களுக்கே போதுமான சாப்பாடு இல்ல, நீங்க வேற எங்கேயாவது பாருங்கன்ட்டு கதவை சாத்திடுவாரு. ஆனா இதான கடைசியா இருந்துச்சுட்டு நாகட்டோ ரொம்பவுமே மோசமா ஃபீல் பண்ணி நடந்து போகும்போது ஜன்னல் வழியா அவங்க வச்சிருக்க ஃபுட்டை பார்ப்பான், அவனுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிரும், ஒரு மாதிரி மயக்கத்திலேயே தான் அந்த இடத்த விட்டு கிளம்புவான். திரும்ப போற வழியில கீழே விழுந்திருப்பான். இதுக்கப்புறமாவும் என்னால எங்கேயும் போக முடியாது, நான் எங்கேயே சாக போறேன்னா என்னன்னு யோசிச்சிருக்கும் போது கோனான் ஒரு பிரெட்டை கொடுத்து இதை சாப்பிடுன்பா. நாகட்டோக்கு இப்ப கூட கொடுப்பாங்களாங்கிற சந்தேகம் தான் இருக்கும். கோனான் அந்த ஒரு பிரெட் பீஸ கொடுக்கவும் கேவுக்குள்ள உட்காந்து சாப்பிட போகும்போது அந்த டாக் நாகட்டோவை பார்க்கவும் அதுக்கு பாதி கொடுத்துட்டு சாப்பிடுவான். இதை பார்த்துட்டு கோனான் சிரிப்பா. இதுக்கப்புறமா கோனான் யாய்க்கோ கிட்ட கூட்டிட்டு போகவும் என்ன கோனான் புதுசா ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு வந்திருக்கான்ட்டு இங்க பாரு ஒருத்தன் பூட்டோடவும் டாகோடவும் வந்திருக்கான்ட்டு உன் பேர் என்னன்னு கேட்பான். நாகட்டோ சீபின்கவும் ரொம்பவுமே வித்தியாசமான பேரு தான்பா, நான் சொன்னது நாய் பேருன்பா. நாகட்டோ பிரசன்ட்ல இருக்க நாகட்டோ அப்படிதான் உனக்கு முன்னால இருக்கல கோனான், அவளை நான் பார்த்தேன், அப்புறம் யாய்க்கோங்கிற பையனை பார்த்தேன், அவங்களும் என்ன மாதிரியே போர்னால அனாதையாக்கப்பட்டவங்க, ஆனா அவங்க ஸ்ட்ராங்கானவங்க, உயிர் வாழ போராடினாங்க, எனக்கும் வேற வழி இல்லாம அவங்களோட சேர்ந்தன்பா. நாகட்டோ யாய்க்கு அவன் கோனான் இடத்துல இவ்வளவு சாப்பாடு இருக்கான்னு ஆச்சரியப்படுவான். எங்களோட சேர்ந்து இருக்கணும்னா நீயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்பா. கோனான் டாகோட விளையாண்டு இருப்பா, ஏற்பாடுகளை இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி நாகட்டோ கேட்கவும் நம்ம திருடணும்னு சொல்லுவான் யாய்க்கோ, ஆனா அது தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்பான் நாகட்டோ. இப்படிப்பட்ட மோசமான சிச்சுவேஷன்ல நம்ம எது செஞ்சாலும் தப்பு இல்லைன்பா யாய்க்கோ. நாகட்டோ சாப்பாடு வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்ன அந்த பர்சனை திங்க் பண்ணுவான், இந்த மாதிரியான மோசமான சிச்சுவேஷன்ல முட்டாள்தனமா சிந்திக்க எல்லாம் வேலைக்காகாதுன்பா யாய்க்கோ, வாழ்றக்காக திருடினாலும் தப்பு இல்லைன்பா, அதுவும் சரிதான்பா நாகட்டோ. இதுக்கப்புறமா மூணு பேர் சேர்ந்து திருடுவாங்க, ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஷாப்ல திருடுவாங்க.
அப்புறம் டாக்கோட ஹெல்ப் மூலமாக ஏகப்பட்ட ஆப்பிள்ஸை திருடுவாங்க. கடைசியாக வாட்டர் மெலனை திருடறக்கு ட்ரை பண்ணும்போது மூணு பேருமே கையும் கலவுமா மாட்டியிருப்பாங்க. மூணு பேர்த்தையுமே அடிச்சு போட்டு இதான் கடைசி, அடுத்த தடவை எல்லாம் மாட்டினா இதை விட மோசமா இருக்கும்ட்டு வார்னிங் கொடுத்துட்டு போவானுங்க. நாகட்டோ நருட்டோ கிட்ட அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஒரு சின்ன நேஷன் கிட்ட வார்னால அனாதையாகப்பட்ட குழந்தைகளுக்குன்னு செய்யறக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட யாகிக்கோ அவனோட ஹோப்பை விடலைன்பான். திரும்ப பாஸ்ட்ல காட்டுவாங்க. நாகட்டோ கிட்ட யாகிக்கோ உனக்கு ஏதாவது கனவு இருக்கான்னு சொல்லி கேட்பான். என்ன கனவான்ட்டு நாகட்டோ பார்க்கவும் யாகிக்கோ இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் சாகுற நோக்கம் எனக்கு இல்ல, எனக்குன்னு பெரிய கனவு இருக்குன்ட்டு உலக ஆதிக்கத்தை பத்தி சொல்லுவான். கோவன்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். யூஸ்லெஸ் ஆன அந்த ஃபைட்டை நிறுத்த மாட்டாங்கன்னா நானே கடவுளாய் அதை நிறுத்துவேன் பா நாகட்டோ. அதுக்கப்புறம் தான் யாகிக்கோட கனவு என்னோட கனவாச்சுன்பான். நாகட்டோ யாகிக்கோ அண்ட் கொனான் மூணு பேர் அவங்க இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த டாக துணியில போட்டிருப்பாங்க. நாகட்டோ அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு யாகிக்கோ எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்காத, எப்பவுமே அடி வாங்கினதுக்கு அப்புறமா அழுதுகிட்டு மட்டுமே இருந்தீங்கன்னா எதுவுமே மாற போறது இல்ல. இந்த நேஷன் மாதிரி இந்த நேஷனை நான் மாத்த போறேன், அதுக்கு நமக்கு வார்த்தைகள் தேவையில்ல, பவர் தான் தேவை, நமக்கு பவர் வேணும்பா. நாகட்டோ என்ன மாதிரியான பவர்னு கேட்பான். நம்ம நிஞ்சுட்சு கத்துக்கணும்பா யாகிக்கோ. நாகட்டோ ஆனா யாருகிட்ட இருந்துன்னு கேட்பான். கெட்டு போகாத சாப்பாடு மட்டும் எடுத்துக்கங்கன்பா. கோனான் மிச்சத்தெல்லாம் கொட்டிலாமனு கேட்கவும் இல்லைன்பா. இதுக்கப்புறமா சிபிக்குன்னு ப்ராப்பர் ஃபியூனரல் பண்ணிருப்பாங்க. கோனான் ஆரியாமி பண்ணிருப்பா. நாகட்டோ சிபிக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புவோம். மூணு பேரும் போற வழியில அந்த ஃப்ரூட் ஷாப் ஓனர் இருக்காரு இல்லையா, அவருக்கும் அந்த ஃப்ரூட் ஸ்டாண்ட் லேடிக்குமான ஃப்ரூட்ஸ நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் சொல்லிட்டு நாகட்டோ வச்சுட்டு வந்துருவான். கோனான் மன்னிப்பு கேட்பா. அந்த ஆளு ஷாக்ல பாப்பாரு. பிரசன்ட் நாகட்டோட வாய்ஸ் ஓவர் கேட்கும். லீஃபோட சனினை தேடி போறதுன்னு அவ்வளவு ஈஸியான டாஸ்க் எல்லாம் கிடையாது. ஷினோபிய தேடி போகணும்னா டீப்பா பேட்டில் ஜோன் குள்ள போனோம். நாங்க குழந்தைகள்லயே அவ்வளவு மோசமான விஷயங்களை தாங்கிட்டு போனோம்பா. நாகட்டோ மாஸ்க் மட்டும் எடுத்துறாதீங்க, இங்க ஏகப்பட்ட நச்சுக்கள் இருக்கும், மிஸ்ட்ல எடுத்தா செத்தோன்பா. ஒரு சினோபி அடிபட்டு விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும். நாகட்டோ பரிதாபப்பட்டு போய் பார்க்கலான்னு போவான். யாகிக்கோ அவனை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு கல் எடுத்து எறிவான். டக்குனு பார்த்தா வெடிக்கும். பூபி ட்ராப்பான்னு ஷாக் ஆவான். கீழே கிடந்த குனாயை எடுத்துட்டு வந்துருவான். நைட் ஆயிருக்கும், ரெஸ்ட் எடுக்க ஒரு பிளேஸ் பிடிச்சிருப்பாங்க. யாகிக்கோ அவன் கையில இருக்க குனாயை வச்சு சொல்லிட்டு நான் எவ்வளவு கூலா இருக்குன்னு பாருங்க, நம்ம ஸ்ட்ராங் ஆக போறோம்பா. மிச்ச ரெண்டு பேரும் சரின்பாங்க. அடுத்த நாள் திரும்ப தேட போயிருப்பாங்க. பிரசன்ட் நாகட்டோட வாய்ஸ் ஓவர் இருக்கும். ஒரு சினோபியா எந்த ஒரு ட்ரேஸையுமே விட்டுட்டு போக மாட்டாங்க. அதுலயும் லெஜெண்டரி சனின்னா சும்மாவா, அவங்களை கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருந்துச்சு.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆர்ஜின் ஆஃப் பெயின் எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பான் நருட்டோ. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன், அது மிஸ்டேக்கே இல்லையா நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ண போறீங்க கமெண்ட்ல. அது என்னன்னா, ஓபனிங்லயே காமா மாறு காமா புண்டா பக்கத்துல கொண்டிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா காமா மாறுவை விட காமா புண்டா கொஞ்சம் தான் பெருசா இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஒன் டெய்ல்ஸோட சண்டை போடுறப்ப காமா புண்டா ஒன் டெய்ல் அளவுக்கு பெருசா இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஜிராயோட டெத்த பத்தி பேச வரும்போது காமா புண்டா ஒரு பில்டிங்கை விட பெருசா இருக்க மாதிரி நம்மளே பார்த்திருப்போம். அந்த வகையில கொஞ்சம் மட்டுமே பெருசா இருக்க மாதிரி காமிச்சது வந்து கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. இதை பத்தின உங்க தாட்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. அது போக சில ஃபேக்ட்ஸ் பத்தி சொல்றேன். நாகட்டோட அப்பா பாத்தீங்கன்னா ரெயின் வில்லேஜோட டாக்டர், அண்ட் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா நர்ஸா ஒர்க் பண்ணிருப்பாங்க. நாகட்டோட அப்பா பேரை பெருசா மென்ஷன் பண்ணல, ஆனா அவனோட அம்மா பேரை மட்டும் ஃபூசோன் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க உசுமாக்கி கிளானா சேர்ந்தவங்க. ஆக்சுவலா இவங்களை பாக்குறப்ப அப்படியே குஷினா உசுமாக்கியை பாக்குற ஃபீல் தான் எனக்கு வருது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் ஆச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.